வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்களில் மூத்த குடிமக்கள் பயணம் செய்வதற்கான கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்திற்கு ரயில்வே துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. தனியார் துறை சார்பில் சென்னையில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. வீடுகளுக்கு சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க விரும்புவோருக்கு மத்திய அரசு வழங்கும் மானியம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை பங்குச்சந்தை தொடங்கியுடன் 5 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதியாகி நாளை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பாக நடத்தியதற்காக தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று காலை தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டத்திற்கான செலவின வரம்பு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை கழகத்தின் சாவி ஒப்படைப்பு விவகாரம் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீடு வழக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு முன்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மன்னார்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்று நாடு முழுவதும் ரக்ஷா பந்தன் பண்டிகை கொண்டாடப்படுவதை அடுத்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை திட்டத்தை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சபரிமலை பிரசாதத்தை பிராமணர் அல்லாதவர்களும் தயாரிக்கலாம் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. திருவெற்றியூர் பொதுமக்களிடமிருந்து வந்த புகார் எதிரொலியின் காரணமாக சிபிசிஎல் உற்பத்தியை 75% குறைக்க தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் 8வது முறையாக இன்று மாலை மீண்டும் பதவியேற்க உள்ளார். 18 வயது மேற்பட்டோருக்கு கோர்பவேக்ஸ் பூஸ்டர் கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி கிடைக்காததால் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக துறைமுகங்களான பாம்பன், தூத்துக்குடி, நாகை, காரைக்கால், புதுச்சேரி, எண்ணூர் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 264 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.